இப்போது என்னென்னா ஒரு கிஸ்ஸிங் சீன் பற்றி என்னை வந்து பயமுறுத்தி வச்சுட்டாங்க. காலையில் நான் ஷூட்டுக்கு எப்பயும் போல் ஜாலியாக இன்றைக்கோ ஃபன் பண்ண போகிறோன்னு போயாச்சு. போனதுக்கப்புறமா கருணாகரன் சார் வேறு, இன்றைக்கி நம்மளுக்கு கிஸ்ஸின் தெரியுமா அப்படின்னா, என்னது கிஸ்ஸின் அப்படின்னு சொல்லவே இல்லையே, லிப் டு லிப் கிஸ் தெரியும். ஓ மை காட், நான் அவ்வளோதான். அது அதுக்கப்புறமா நான் யாரை பார்த்தாலும், லேடிஸ் பார்த்தாலோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யார் பார்த்தாலும் நான் முறைச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லையே. இது போய் டேரக்டர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்படியே டென்ஷனாக உட்காந்துனேன். மத்தியானம் ஒரு 2:30 போல் தான் வந்து இந்த ஷார்ட் வைக்கிறாங்க. வைக்கிறப்போ வரவே இல்லையே, அப்படியே அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. டேரக்டர் வந்து என்னாச்சு, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்லை தெரியலையே அது என்னமாச்சு, இல்லை நீங்கள் கிஸ்ஸிங் சீன் சொல்லவே இல்லை, யார் அது சொன்னது, இவர் தான் சொன்னார், என்ன சொன்னாரு, இல்லை இப்படி கிஸ் எனக்கு அதான் ஒன்றும் இல்லை, லைட்டாக சீக்கில் அவ்வளோதான், சரியா, அதுக்கெல்லாம் இவ்வளோ டென்ஷனாக ரொம்ப பில்டப் எல்லாம் கிடையாது. எவ்வளோ பயந்தேன் தெரியுமா, நான் நடுங்கிட்டு இருந்தேன். ஈவன் நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல அன்னைக்கு.